ஐயா அப்புறம் இன்னொன்னு ஐயா இப்ப வந்து அகம் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டியா இல்ல புறத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு செயல் அதாவது நான் ஒரு செயல் செய்ய போறேன்னாக்கா அதுல ஆரம்பமும் தெரியும் அதோட முடிவும் தெரியும். அப்போ நம்ம அதை ஈஸியா ரெஃபர் பண்ணிடலாம் இல்லையா, ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்றது ஒரு ஆரம்பமும் தெரியும் இது ஒரு முடிவும் தெரியும். இல்ல எல்லாரும் உங்களுக்கு முடிவும் தெரியாதுல்ல, ஆரம்பம் தெரியும். இப்ப நீங்க ஒரு கடைய ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இது எப்படி எவ்வளவு நாள் நடக்கும், என்னெல்லாம் லாபத்தை கொடுக்கும், எப்படி என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியவா செய்யும். அது வந்து அந்தந்த நேரம் காலத்துலதான் நிர்ணயம் பண்ணி மாறி மாறி போயிட்டு இப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது தெரியும். நீங்க வந்து ஒரு திட்டம் போடலாம், இது இவ்வளவு தூரம் முதலீடு போட்டீங்கன்னா இந்த மாதிரி லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம். இப்ப நான் பாருங்க அந்த சில செல்போன் கம்பெனி எல்லாம் நான் ஆரம்பிச்சான், ஆரம்பிச்சு நல்ல லாபம், நோக்கியா கம்பெனி எல்லாம் வந்து நல்ல போடு போடுன்னு போடிச்சது, திரும்பி அவங்க கம்பெனி இழுத்து போட மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ அதெல்லாம் எவ்வளவு நாள் நடக்குங்கிறது காலப்போக்கில் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்த அளவுல, சூழ்நிலை பொறுத்த அளவுல, அவங்களுடைய கர்மாவை பொறுத்த அளவுல சிலதெல்லாம் நடக்கும். அதனால ஆரம்பத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சு முடிவை நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும், முயற்சி பண்ணலாம், நமக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணி நம்ம அதுக்காக முயற்சி பண்ணலாம், நல்ல முடிவுக்காக முயற்சி பண்ணலாம். அதாவது அந்த வந்து முடிவு சொல்ல முடியாது, முயற்சி பண்ணலாம். ஆ, முயற்சி பண்ணலாம், நல்ல முடிவுக்கான முயற்சி பண்ணலாம். அந்த இடத்துல நம்மளோட மைண்ட கொஞ்சம் இது பண்ணி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பண்ணலாம். இப்படி வேணா நல்லா லாபகரமா ஓடும் நீங்க முயற்சி பண்ணி அந்த மாதிரி லாபகரமா கொண்டு போகலாம். ஆனா அப்படி கொண்டு போறதுலயுமே கூட நிறைய பிரச்சனை, நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். நம்ம நினைப்போம் இப்படி போனா உடனே லாபம் ஆயிரும்னு சொல்லி, ஆனா அதுல எத்தனை பிரச்சனைகள் வரலாம். அது வந்து நம்ம களத்துல இறங்கின பிறகுதான் அந்த பிரச்சனைகள் தெரியும், களத்துல இறங்காத வரைக்கும் அது தெரியாது. அதே நேரம் இப்போ வந்து நம்ம அகம் எப்படி நேச்சுரல் ப்ராசஸ், புறம் கூட அதேதான் கொஞ்சம் நேச்சுரல் ப்ராசஸ் இருக்கு. புறம்ங்கிறது வந்து நம்ம கையில கிடையாது, பலருடைய நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அகத்துல ஒண்ணுமே நம்ம கான்ட்ரிபியூஷனே இல்லை, அது வந்து நம்மள அறியாமலே நடந்து போயிரு, முடிஞ்ச பிறகுதான் வந்ததே தருது. இப்ப நமக்கு வந்து என்ன பண்ற நம்மளோட உணர்ச்சிகள் தானே அகங்கிறது, என்ன தாட் வரும் என்ன உணர்ச்சி வரும்னு எல்லாம் முன்னாடியே நம்ம அசஸ் பண்ண முடியாது. நம்ம அசஸ் பண்ணதை மீறி என்ன இல்லாம வந்துடும். இப்போ வந்து புறத்துல ஐயா ஒரு பிரச்சனை வருது, ஒரு கோபம் வருதுன்னாக்க, அதாவது அந்த கோபம் வந்து நிலையானது, அந்த வந்து நிலையானதுனாக்க அந்த கோபத்தை சார்ந்து எப்படி வேணாலும் பிரச்சனை வரலாம். ஆனா இந்த கோபத்தாலதான் வருது அப்படின்றது அந்த பிரச்சனையை நம்ம வந்து ஒரு செகண்ட் அனலைஸ் பண்ணிடலாம். அது கரெக்ட் தானே? இல்ல, கோபம்ங்கிறது அகம், அகம் கோபம் வர்றது வந்து உங்களை கேட்டுட்டு வரல. நீங்க கோபப்படக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம், ஆனா கோபம் வந்துடலாம். அப்ப அது உங்களை கேட்டுட்டு வராது, அது உங்களை மீறி வருது. ஆனா அதே நேரத்துல செயல்ங்கிறது உங்க கையில இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவு உங்க கோபத்தை காட்டவும் செய்யலாம், காட்டாம இருக்கலாம், அடக்கிடவும் செய்யலாம், அடக்காம அப்படி இப்படியே காட்டவும் செய்யலாம். அது உங்க கையில இருக்கு. அந்த கோபம் வருது அப்படின்றது ஒரு அவேர்னஸ் நம்ம முன்னாடியே நம்ம மைண்ட் அந்த பிளிங்க் ஆயிடுச்சுனாக்க, அந்த இடத்துல நம்ம வந்து இதோட பிரச்சனை தன்மை என்னன்றது நம்ம வந்து அது அந்த வெளியே எக்ஸ்டர்னல்ல அது நம்ம வந்து ரிலேஸ் பண்ணிடுறோம். பேசினா இதுதான் கோபம் தான் வரும், இதான் கோபம் வந்து கோபம் வர வந்து பேசலாம் அப்படின்றது அந்த கோபத்துடைய அவேர்னஸ் ஒரு செகண்ட் நமக்கு அந்த அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் கான்சென்ட் பண்ணோம்னாக்க இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாக விடுபட்டு போயிடலாம். இல்ல வந்துடலாம், இவ விடுபட்டுறோம்னு சொன்னா அந்த சூழ்நிலையை தான் உருவாக்குறீங்க. சூழ்நிலையை உருவாக்குறதுனால சில இதுகளை உங்களை தவிர்த்துக்கிடுறதுக்கு வாய்ப்பாகுது. அந்த மாதிரி பண்ணலாம், செயல்பட்டு நீங்க அந்த இதை தவிர்த்துக்கிடுறதுக்கு பண்ணலாம். பட் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில என்ன எமோஷன் வரும், என்ன தாட் வரும் எல்லாம் நம்ம முன்னோட்டி அசஸ் பண்ண முடியாது, அது தானா தான் வரும். முடிஞ்ச அளவுல நீங்க அந்த சூழ்நிலையை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னாக்க அந்த சூழ்நிலைக்கு உள்ள போகும்போது அந்த அந்த இடத்துல சந்தோஷமா இருக்குமா, நம்மளும் அந்த சந்தோஷத்தை ஜாயின் ஆகலாம். ஆமா, இதே ஒருத்த வந்து ஒரு அது ஒரு சூழ்நிலை நம்ம போறோம் அவன் கோபமா தான் பேசணும் அப்படின்ட்டு, சரி நம்ம கொஞ்சம் பொறுமையா நேரம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றப்போ, சரி இது வந்து கோபத்துடைய செயல் தான், இப்போ இப்ப நம்ம பேசினா கோபம் தான் பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரும் அப்படின்றது அந்த திங்கிங் வரும்போது அந்த
அந்த இடத்துல அந்த கோபம் தான்றது நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிடும், அந்த பிரச்சனை இருந்து நம்மளுக்கு வெளியே வந்துடலாம். இல்ல நீங்க சில நேரங்கள்ல நீங்க வந்து கோபம் வரத்தான் செய்யணும்னு நினைச்சு போற இடத்துல கோபம் கூட வராம கூட போயிடலாம். கோபமே இல்லாம நீங்க இது இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல கோபம் கூட வந்துடலாம், உங்களை மீறி நடந்துடும் அது. அதனால அது கூட உங்க கையில கிடையாது, அதான் உங்க எமோஷன்ங்கிறதெல்லாம் உங்க கையில கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம், ஆனா அது வந்து எப்பவுமே சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, கேரண்டி சொல்ல முடியாது. நான் வந்து அப்படி அந்த அந்த ஆங்கிள் இப்போ உங்களுக்கு கேட்கல. இப்போ ஒரு வேலை இப்ப நம்ம வந்து செய்ய போறோம் இல்லையா, அது ஒரு சட்ட போய் வந்து இல்ல ஒரு இது ஒரு ஏதோ ஒரு இதுல வந்து நான் ஒரு கடைக்கு போறேன். அந்த கடைக்கு போகும்போது அவர் என்கிட்ட கொஞ்சம் கோபமா தான் பேசுறாரு. கோபமா பேசும்போது சரி திருப்பி நம்ம பேசினா எதுவும் கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து ஒரு ஃபீல் ரியலைஸ் பண்ணி அவரும் கோபமா தான் பேசுறாரு, நான் இப்ப கோபமா பேசக்கூடாது அப்படின்றது. அப்போ இப்ப நான் திருப்பியும் கோபமா பேசினது ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை தான் உருவாகும். அப்போ அந்த இடத்துல சரி இந்த இடத்துல கோபம் தான் மையமா இருக்கு, தப்பிக்கு இந்த இடத்துல கோபமா இருக்கும் போது சரி கோபத்தோட தன்மை என்ன, கோபம் வந்து நம்மள வந்து கோபம் தான் படுத்தும். அப்போ அந்த இடத்துல இருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வெளியே வந்துடுறேன். அப்போ அந்த அவசியம் நீங்க வந்ததெல்லாம் வந்துட்டு நாம வந்து அதை நம்ம ஒரி பண்ணாம விட்டுட்டோம்னு சொன்னா அது உங்களை விட்டு போயிடும், அது எல்லாமே வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். நம்ம புறத்துல நீங்க உங்களுடைய முடிஞ்ச அளவுல ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது பண்ணிடலாம். உங்களால புறத்தின தான் நீங்க ஆர்கனைஸ் பண்ணதானே செய்யணும். ஆர்கனைஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு இல்ல அங்க நீங்க பிலாசபி எல்லாம் கூப்பிட்டு விடுங்க, ஏதாவது தத்துவங்களை கூப்பிட்டு விடுங்க, எல்லாமே சகோதரர்கள் தான் இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க, உறவினர்கள் தானே எடுத்துக்கிடுங்க, நம்ம எல்லாருமே அன்பா பழகிறதா நல்லதுன்னு ஒரு கருத்துக்களை கூட வச்சுக்கிடுங்க. வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது வச்சுக்கலாம், அடுத்தவங்க நம்மகிட்ட வந்து அவமரியாதை நடந்தாலும் கூட நம்ம அவங்கள மன்னிச்சு விட்டுறணும், அவங்க கிட்ட கோபத்தை காட்டக்கூடாது. இன்னைக்கு கூட நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம், ஒரு பிலாசபி வச்சுக்கிடலாம். கேக்குதா? ஐயா நல்லா கேக்குது. அதாவது பெரிய எக்ஸ்டர்னல்ல எல்லா சூழ்நிலைக்கும் எப்படியோ அதுக்கேற்ற ப்ராசஸ் பண்ணிதான் ஆகும், பண்ணிதான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும். எல்லாருமே சகோதரர்கள் தான் இட்டு கூட எடுத்துக்கிடுங்க. இப்போ சொல்ல போனான்னு சொன்னா இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு பணத்தை ஒரு 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 5 லட்சம் ரூபாயை அபகரிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு அது அந்த வேதனை வந்து உங்களுக்கு வாட்டிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இப்ப வந்து அவரு உங்களுடைய உங்களுடைய பூர்வீக முந்தின ஜென்மத்துல அவர் வந்து உங்களுடைய மகனா இருந்திருக்கலாம். அதுவும் நீங்க அப்படி அதுவும் அவரு நம்முடைய ரிலேட்டிவா இருக்கும், அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம் அவருக்கு போயிட்டுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வருத்தம் ஏற்படாது. அப்ப ஏதோ ஒரு வகையில நீங்க ஏதோ ஒரு பிலாசபியாவோ ஏதோ ஒன்னு வச்சுக்கிடாம ஏதாவது ஒரு உங்களை ஒரு கன்சோல் பண்றதுக்கோ ஏதோ ஒண்ணு நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனா அதுக்கு நேரத்துல இந்த மாதிரி தேவையில்லாத விட உங்களை போய் உங்களை காயப்படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எக்ஸ்டர்னலா நீங்க ஏதாவது ஒரு பிலாசபி வச்சுக்கிடுங்க, எல்லாரையும் சமமா பாய்க்கணும், எல்லாருமே இறைவனுடைய அம்சமா எடுத்துக்கிடணும்னு கூட நீங்க ஒரு பிலாசபி வச்சுக்கிடுங்க. எல்லாரையும் சகோதர சகோதரிகளா பாவிக்கணும். யாரு நம்ம முந்திர ஜென்மத்துல நான் யாரு நம்ம குழந்தையா பிறந்தாங்க, யாரு நம்முடைய அப்பா அம்மாவா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க நம்முடைய உறவினர்களா கூட இருந்திருக்கலாம்,
அதனால நாம ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கடன்பட்டு இருந்திருக்கலாம். அதனால அந்த இது ஏதோ ஒரு வகையில நம்மகிட்ட வசூலிச்சுட்டு போறாங்கன்னு கூட எடுத்து விடலாம். ஏதோ ஒரு வகையில நீங்க எந்த பிலாசபியாவது கூப்பிட்டு விடுங்க, கூப்பிட்டு உங்களை சமாதானப்படுத்திடுங்க. அதே இல்லைங்க, இப்போ நீங்க சொல்றது அந்த சென்ட்ரல்ல நம்ம ஒரு ஒரு லிவிங் இதுல கண்டிப்பா செய்யலாம். இப்போ நான் ஒரு இதுக்கு நான் கொஞ்சம் வெளியே போறேங்க, வெளியே போகும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த அந்த அங்க அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு அங்க ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஆரம்பமும் எப்படிதான், இந்த பிரச்சனை முடிவும் எப்படிதான், இது நம்ம வந்து அது கொஞ்சம் வந்து ரிலேட் பண்ண முடியும் இல்லையா? எக்ஸ்டர்னல் அதாவது அவங்க கிட்ட போனா தேவையில்லாத பிரச்சனை வரும், நம்ம அண்ணா ஒதுங்கி போயிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பமும் முடிவும், அந்த செயலோட ஆரம்பமும் முடிவும் நமக்கு கிளாரிட்டியா தெரியும் இல்லையா? அங்க இல்ல, அது சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு தேவையா இருந்தனா என்ன செய்ய முடியும். நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட நீங்க பிசினஸ் பண்ண வேண்டிய இருக்கு, ஆனா அவரு எப்பவுமே உங்கள்கிட்ட ரஃப் அண்ட் டஃபா ஏதோ பிஹேவ் பண்றாருன்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட பிசினஸ் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கு. என்ன பண்ணீங்க, அங்க போய் தானே ஆகணும். அல்லது நீங்க போய் என்ன செய்வீங்க, அப்ப என்ன சொன்னா சரி ஏதோ அவரு நம்மளும் பழகிதான் ஆகணுங்கிற மாதிரி ஏதோ முந்தின ஜென்மத்திலே முந்தின ஜென்மத்திலே ஏதோ தொடர்புள்ளவரு, நம்ம அவர்கிட்ட பிஹேவ் பண்ணி தான் ஆகணும், பழகிதான் ஆகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி டிசைன் பண்ணிதான் ஆகணும், நம்ம எல்லாம் பண்ணணும் செய்யணும். அப்ப அந்த இடத்துல நம்ம மையக்கருத்து என்னவோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும். எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல ஒவ்வொரு செயலும் செய்யும் போது நமக்கு தேவையா இல்லையா, இல்ல ஒரு தேவையா இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி இல்ல. அது வந்து நீங்க ஒரு சராசரி மனிதர் எத்தனை பேரும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. இது இதுல மையக்கருத்துனா நீங்க யாரையுமே சீட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஹானஸ்டா நடந்துக்கிடுங்க. நீங்க உங்க பிசினஸ் தந்திரங்களை என்ன வேணாலும் பயன்படுத்திக்கிடுங்க. ஒரு சராசரி மனிதனா நடந்துக்கிடுங்க. நீங்க யாரையும் சீட் பண்ணணும்னு நினைக்காதுங்க, ஹானஸ்டா நடந்துக்கிடுங்க. நீங்க என்னென்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸுக்குள்ள இயல்பு படி நடந்துக்கிடுங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது எல்லாருமே சராசரி மனிதர்கள்லாம் வாழத்தானே செய்யறாங்க, அவங்கள மாதிரி நீங்களும் நடந்துக்கிடுங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லையா? அதுல ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லையா? புறத்தை பொறுத்த அளவு தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு ஒரு சராசரி மனிதன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. புறத்துக்கு இது புறம் இல்லையா? இது வந்து அகம் நினைக்கிறேன். அகத்துல இருந்த உணர்ச்சி வருது, அது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க. அதுல நீங்க ஒண்ணு குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. உங்க சூழ்நிலையில யார் இருந்தாலும் அப்படிதான் வரும்னு எடுத்துக்கிறீங்க. அது நம்ம வந்து அது எக்ஸ்டர்னல்ல நம்ம வந்து வெளியே நம்ம அப்ளை பண்ணும் போது வழியில போறோம், நடந்து போறோம், வரோம், யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு காமத்தன்மையோட இருக்கும்போது அந்த இடத்துல இது எல்லாமே நேச்சர் தான், இது எல்லாருக்குள்ள வந்து இயல்பு தான். இப்ப அது வந்து அகம். இப்ப உங்களை பொறுத்த அளவுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது அகம். இப்ப புறத்துல நீங்க எப்படி பிஹேவ் பண்றதுங்கிறது புறம். புறத்துல நீங்க அந்த உணர்வு வரும்பொழுது புறத்துல என்ன பிஹேவ் பண்ணணும்ங்கிறது புறம். அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு சராசரி மனிதன் எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுங்க. நல்ல ஒரு ஒரு ஆறு ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள மனிதன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணு. அதாவது அந்த இடத்துல நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னாக்கிறது அப்படின்றது ஆமா. எக்ஸ்டர்னல்ல நீங்க இது வந்து இப்ப இது எல்லாருக்கும் உள்ளதானே. எக்ஸ்டர்னலை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதுலதான் எக்ஸ்டர்னல். உணர்வுங்கிறதுலாம் இன்டர்னல் சைக்கலாஜிக்கல். அது சைக்கலாஜிக்கலை பொறுத்தவரை உங்களுக்கு குறை காணாது, அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. ஆமா, புறத்துல வந்து அதை நீங்க என்ன அங்க அங்க இதை பத்தி நமக்கு கேள்வி இல்லைல்ல. அங்க வந்து செயல் நீங்க என்ன பண்ணணுங்கிறது தானே. என்ன செயல் பண்ணணும் அங்க, இது சம்பந்தமான எந்த செயலுமே இல்லைல்ல அங்க. உணர்ச்சி சம்பந்தமா எந்த செயலும் இல்ல. அப்புறத்துல என்ன செயல் இருக்கு? ஆமா,
புறத்தை பொறுத்தவரை செயல் அங்க இந்த உணர்ச்சி சம்பந்தம் இந்த செயலும் இல்லல்ல, அது அது வந்து புறத்துக்கு இது சரியான சூழ்நிலை இல்லைன்னுட்டு முடிச்சுக்க வேண்டியதான். எல்லா விதமான இதுக்கும் நமக்கு அந்த ஒரு இந்த வந்து பிரின்சிபல் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கூட போயிடலாம். அதே மாதிரி அதாவது இந்த இந்த பிரின்சிபல் எப்படி நம்ம ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கோபமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஒரு பயமா இருந்தாலும் சரி பிரின்சிபல் கூட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஆமா ஆமா ஆமா, அதான் அகத்தை பொறுத்தவரை நீங்க குறை சொல்லலாம்னு சொல்லி சொன்னாலே புறத்துல வந்து செயல்வான் அங்க செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டாது என்னங்கிறத மட்டும்தான் பாக்கணும். என்ன உணர்ச்சி வருதுங்கிறது முக்கியம் இல்ல, என்ன அங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதான் பாக்கணும். முடியும் உங்களுக்கு என்ன உணர்ச்சி வந்திருக்குங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, புறத்துல ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல நான் போறேன் சந்தோஷமா இருக்கிறேன், அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கும் போது இது சந்தோஷத்துடைய நேச்சர் என்ன அது நம்மள சந்தோஷப்படுத்திட்டே இருக்கு அப்படின்றது நம்ம மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அங்க கஷ்டங்கள் அதே மாதிரிதான் இப்ப நீங்க இப்ப நம்ம சொல்ற மாதிரி அந்த காமம் கூட அப்படிங்க இது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தான், இதுக்கு நம்ம இது வந்து பெரிய விஷயம் கிடையாது எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு கோபமா இருக்கிறது கூட ஒரு நியாயமா இருந்தா நம்ம ஏதாவது ஒரு கோபமா இல்லை நம்ம கோபம் தூண்டுற மாதிரி யாராவது சொன்னா கூட சரி இது வந்து கோபம் தூண்டுற மாதிரி பேசினா அப்படின்றது அடுத்தவங்க மேல கோபத்தை காட்டலாம். நடக்குது சரி ஒருத்த கோவப்படுத்துறான் சொல்ற ஒவ்வொருத்தன் பேசுறான் அப்படின்னாக்க சரி கோவப்படுத்துறான் பேசுறான் அப்படின்னு நம்ம மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பண்ணிட்டானே அவன் கோவப்படுத்துறான்னு சொன்னா அவன் வந்து நம்மளுக்கு அவனை அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாம இருக்கிறவனை கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்குல்ல. அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணதானே செய்யணும், தர்மத்துக்கு உட்பட்டு அவன் சும்மா தேவையில்லாம போய் நம்மளை கோவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லல்ல. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.